இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். யஹ் பேட் ஹை, நம்ம என்ன சொல்கிறோம், இது மரம், திஸ் இஸ் அ ட்ரீ அப்படின்னு சொல்கிறோம். திஸ் இஸ் அ ட்ரீ அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இது மரம் அப்படிங்கிறப்போ இதுக்கு என்ன போடுறோம், ஹை. ஸோ வே காயே ஹை அப்படின்னு சொல்கிறோம். காயே அப்படின்னா என்னது, பசுக்கள். பசுக்கள் அப்படின்னா ப்ளூரல். ஸோ தீஸ் ஆர் கவுஸ் அப்படின்னு சொல்கிறோம். அங்கே பசுக்கள், அவைகள் பசுக்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ வந்து ஹை அப்படிங்கிறது சிங்குலர், ஹை அப்படிங்கிறது ப்ளூரல். இப்போ நீங்கள் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், ய கோடா ஹை அப்படின்னு சொல்கிறோம். கோடான் என்னது, குதிரை. ய கோடா ஹை. ய அப்படின்னா சிங்குலர், அதனால் நம்ம என்ன சொல்கிறோம், ஹை போடுறோம். அடுத்து வஹ் கர் ஹை. வஹ் கர் ஹை. வஹ் அப்படிங்கிறது சிங்குலர், அதனால் கர் அப்படிங்கிறது என்னது, வீடு. வஹ் கர் ஹை போடும்போது நம்ம என்ன செய்கிறோம், ஹை போடுறோம். ஸோ தீஸ் ஆர் சிங்குலர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஹம் அவுரத்தே, நாங்கள் பெண்கள். ஹம் அவுரத்தே ஹை. என்ன போடுறோம், ஏன் ஹை போட்டிருக்கோம் அப்படின்னா ப்ளூரல். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, வஹ் ஆம் ஹை. இந்த இடத்துல ஹை போட்டிருக்கோம், வஹ் வந்திருக்கு. வஹ் அப்படின்னா அது, அது மாம்பழம். அப்போ என்ன போட்டிருக்கோம், சிங்குலர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, வே லடுக்கே ஹை. லடுக்கே ஹை. இப்போ என்னது, லடுக்கே அப்படின்னு சொல்கிறோம். லடுக்கே அப்படின்னாரு பாய்ஸ். அப்போ பாய்ஸ்னு வரும்போது என்னது, ப்ளூரல். அதனால் நம்ம என்ன போடுறோம், ஹை போடுறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், வஹ் வர்றதுனால ஹை, என்ன போடுறோம், சிங்குலர். வே வர்றதுனால ஹை அப்படின்னு போடுறோம். ஸோ சிங்குலர் ப்ளூரல் பார்த்துக்கோங்க. சிங்குலரில் ஹை போடணும், ப்ளூரலில் ஹை போடணும். தென் டென்ஸ் எடுக்கும்போது நம்ம வந்து எப்போயுமே இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் அப்படின்னு நம்ம வந்து இங்கிலீஷில் படிச்சிருப்போம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது என்ன அப்படின்னா, தேர்ட் பர்சன் தான் இப்போ பார்த்துருக்கோம். தேர்ட் பர்சன் நம்ம என்ன தேர்ட் பர்சனில் ஹீ ஷீ இட் அப்படின்னு நம்ம இங்கிலீஷில் படிச்சிருக்கோம். ஸோ ஹீ அவன், ஷீ அவள், இட் அது. சிங்குலரில் ஹீ ஷீ இட் படிச்சிருக்கோம். ப்ளூரலில் என்ன படிக்கிறோம், தே அப்படின்னு படிக்கிறோம். ஆனால் ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா, அவன், அவள், அது. அவன், அவள், அது, இது மூணுமே வஹ். இவன், இவள், இது, இது மூணுமே யஹ். அப்போது இது ரெண்டுமே என்ன சொல்லலாம், சிங்குலர் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து அவர்கள், அவைகள் அப்படின்னு சொல்கிறோம். வே இவர்கள், இவைகள், அதுக்கு என்ன சொல்கிறோம், ஏ. ஓ, இது ரெண்டும் ப்ளூரல். ஸோ நம்ம பார்க்குறது வந்து சிம்பிள் ப்ரெசனன்ஸ் தான் பார்க்குறோம். அவன், அவள், அது வாக் சொல்கிறோம். இவன், இவள், இது யக் சொல்கிறோம். யக் அவர்கள், அவைகள், வே இவர்கள், இவைகள், ஏ. ஸோ சிங்குலர் வந்தால் நம்ம என்ன போட்டுக்கணும், ஹை போட்டுக்கணும். ப்ளூரல் வந்தால் ஹை போட்டுக்கணும். நான் நம்ம ஓகே, இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். யஹ் பேட் ஹை, நம்ம என்ன சொல்கிறோம், இது மரம், திஸ் இஸ் அ ட்ரீ அப்படின்னு சொல்கிறோம். திஸ் இஸ் அ ட்ரீ அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இது மரம் அப்படிங்கிறப்போ இதுக்கு என்ன போடுறோம், ஹை. ஸோ வே காயே ஹை அப்படின்னு சொல்கிறோம். காயே அப்படின்னா என்னது, பசுக்கள். பசுக்கள் அப்படின்னா ப்ளூரல். ஸோ தீஸ் ஆர் கவுஸ் அப்படின்னு சொல்கிறோம். அங்கே பசுக்கள், அவைகள் பசுக்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ வந்து
ஹை அப்படிங்கிறது சிங்குலர், ஹை அப்படிங்கிறது ப்ளூரல். இப்போ நீங்கள் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், ய கோடா ஹை அப்படின்னு சொல்கிறோம். கோடான் என்னது? குதிரை. ய கோடா ஹை. ய அப்படின்னா சிங்குலர், அதனால் நம்ம என்ன சொல்கிறோம்? ஹை போடுறோம். அடுத்து வஹ் கர் ஹை. வஹ் கர் ஹை. வஹ் அப்படிங்கிறது சிங்குலர், அதனால் கர் அப்படிங்கிறது என்னது? வீடு. வஹ் கர் ஹை போடும்போது நம்ம என்ன செய்கிறோம்? ஹை போடுறோம். ஸோ தீஸ் ஆர் சிங்குலர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹம் அவுரத்தே, நாங்கள் பெண்கள். ஹம் அவுரத்தே ஹை. என்ன போடுறோம்? ஏன் ஹை போட்டிருக்கோம் அப்படின்னா ப்ளூரல். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வஹ் ஆம் ஹை. இந்த இடத்துல ஹை போட்டிருக்கோம், வஹ் வந்திருக்கு. வஹ் அப்படின்னா அது, அது மாம்பழம். அப்போ என்ன போட்டிருக்கோம்? சிங்குலர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வே லடுக்கே ஹை. லடுக்கே ஹை. இப்போ என்னது? லடுக்கே அப்படின்னு சொல்கிறோம். லடுக்கே அப்படின்னு யார்? பாய்ஸ். அப்போ பாய்ஸ்னு வரும்போது என்னது? ப்ளூரல். அதனால் நம்ம என்ன போடுறோம்? ஹை போடுறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், வஹ் வர்றதுனால ஹை, என்ன போடுறோம்? சிங்குலர். வே வர்றதுனால ஹை அப்படின்னு போடுறோம். ஸோ சிங்குலர் ப்ளூரல் பார்த்துக்கோங்க. சிங்குலரில் ஹை போடணும், ப்ளூரலில் ஹை போடணும். தென் டென்ஸ் எடுக்கும்போது நம்ம வந்து எப்போயுமே இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் அப்படின்னு நம்ம வந்து இங்கிலீஷில் படிச்சிருப்போம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது என்ன அப்படின்னா தேர்ட் பர்சன் தான் இப்போ பார்த்துருக்கோம். தேர்ட் பர்சன் நம்ம என்ன தேர்ட் பர்சனில் ஹீ ஷீ இட் அப்படின்னு நம்ம இங்கிலீஷில் படிச்சிருக்கோம். ஸோ ஹீ அவன், ஷீ அவள், இட் அது. சிங்குலரில் ஹீ ஷீ இட் படிச்சிருக்கோம். ப்ளூரலில் என்ன படிக்கிறோம்? தே அப்படின்னு படிக்கிறோம். ஆனால் ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா அவன், அவள், அது. அவன், அவள், அது, இது மூணுமே வஹ். இவன், இவள், இது, இது மூணுமே யஹ். அப்போது இது ரெண்டுமே என்ன சொல்லலாம்? சிங்குலர் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து அவர்கள், அவைகள் அப்படின்னு சொல்கிறோம். வே இவர்கள், இவைகள், அதுக்கு என்ன சொல்கிறோம்? ஏ. ஓ, இது ரெண்டும் ப்ளூரல். ஸோ நம்ம பார்க்குறது வந்து சிம்பிள் ப்ரெசனன்ஸ் தான் பார்க்குறோம். அவன், அவள், அது வாக் சொல்கிறோம். இவன், இவள், இது யக் சொல்கிறோம். யக் அவர்கள், அவைகள், வே இவர்கள், இவைகள், ஏ. ஸோ சிங்குலர் வந்தால் நம்ம என்ன போட்டுக்கணும்? ஹை போட்டுக்கணும். ப்ளூரல் வந்தால் ஹை போட்டுக்கணும்.